हेलो फ्रेंड्स वेलकम बैक टू द चैनल ईजी गार्डनिंग तमिल ना उंगा फ्रेंड ऑफ नी நம்மளோட சேனல்ல போன வாரம் வள்ளாரை கீரையை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க வணக்கம் அண்ணா வள்ளாரை கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிருந்தாங்க சோ நாம இந்த வீடியோல வள்ளாரை கீரையோட மருத்துவ குணங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இந்த வீடியோ கீழே கணப்பற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல கணப்பற நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவா வள்ளாரை கீரை என்றாலே அது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதைத் தவிர வேறு எதற்கெல்லாம் இந்த வள்ளாரை கீரையை மருந்தா பயன்படுத்தலாம் என்று நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வள்ளாரை கீரையோட இலையை நிழலில் காய வைத்து அதை நன்கு பொடி பண்ணி தினமும் தூங்க போறதுக்கு முதல் பால்ல 1 டீஸ்பூன் அளவு கலந்து குடிக்கிறது மூலமா நம்மளோட வயிற்றுல காணப்படுற வயிற்று பூச்சிகள் அனைத்துமே அழிந்து போகும் வள்ளாரை இலையை நன்கு சுத்தம் செய்து அதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து சட்னியாக அரைத்து 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் மூளை சோர்வை போக்கி ஞாபக மறதியை குணமாக்கும் ஆனா வள்ளாரை கீரை சட்னியில எப்பவுமே புளி சேர்க்க கூடாது உப்பு சேர்ப்பதால இந்த பிரச்சனையும் இல்ல வள்ளாரை இலையுடன் சம அளவு கீழ்காய் நெல்லி இலை சேர்த்து அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் பாதையில் ஏற்படும் நீர் எரிச்சல் குணமடையும் குழந்தைகளுக்கு தினமும் 10 வள்ளாரை இலைகளை பச்சியாக மென்று சாப்பிட கொடுத்தால் அவர்களின் மூளை நரம்புகள் வலுப்பெறும் மேலும் தொண்டையில் ஏற்படும் அவஸ்தைகள் குறையும் வள்ளாரை கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால் இரத்தச்சோகை நோய் நீங்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிழலில் காய வைத்து பொடி செய்த வள்ளாரை பொடியை கொண்டு பல் துலக்கினால் பல்லில் உள்ள சகல கறைகளையும் போக்கும் மேலும் பல் ஈறுகளை பலப்படுத்தும் இளைப்பு இருமல் தொண்டை கட்டு போன்றவற்றை வள்ளாரை போக்கும் இதனால் காச நோயாளிகளுக்கு வள்ளாரை சிறந்த மருந்தாகும் வள்ளாரை கண்ணெரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் போன்றவற்றை போக்கி கண் நரம்புகளுக்கு நன்மை அளிக்கும் நீரிழிவு நோயாளிகள் வள்ளாரை கீரையை உண்பது நல்லது இக்கீரை மலச்சிக்கலை போக்கி வயிற்றுப்புண் குடல்புண் என்பவற்றை ஆற்றுகின்றது யானைக்கால் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வள்ளாரை இலையை அரைத்து பாதிக்கப்பட்ட காலின் மீது வைத்து கட்டினால் நோயின் தாக்கம் குறையும் அது மட்டுமில்லாமல் விரைவீக்கம் வாயு வீக்கம் போன்ற கட்டிகளின் மீதும் முகத்தில் ஏற்படும் பருக்களின் மீதும் தொடர்ந்து பூசி வந்தால் விரைவில் குணமடையும் ஒரு கைப்பிடி வள்ளாரை இலையை 100 ml நல்லெண்ணெயுடன் சேர்த்து தைலமாக காய்ச்சி தினமும் தலையில் தேய்த்து வந்தால் உடல் சூடு தணியும் மேலும் உடல் எரிச்சல் நீங்கும் இது மட்டுமில்லாமல் ஜீரண சக்தியை அதிகரிப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வள்ளாரை கீரையை வாரத்தில் குறைந்தது 2 நாட்களாவது உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான ஆயுளை பெறலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சந்தேகங்களையும் இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங்